மகத்தான மாசி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு. அதாவது கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் வரை இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய அற்புதமான பலன்களை பார்க்கலாம். முதல்ல மாசி மாதம் 24ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பதால் மாதம் முழுவதும் குரு பகவானால் நன்மை எதுவும் கொடுக்க முடியல அப்படின்னா கூட இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்வார். அதை விட பார்த்திங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பது மிகவும் ஒரு சாதகமான கிரக நிலையாக நம்ம பார்க்கலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஜென்ம ராசியில் உதவும் குருவினால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் சுப பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவர் மனைவி சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் செய்வது மிக மிக சிறப்பு இந்த மாதம். அதற்கெல்லாம் மிக மிக உகந்த மாதம். மகான்களின் ஆசி உங்களுக்கு கிட்டும். தசா புத்திகள் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூரதேச பயணம் சென்று யாத்திரை செய்வீர்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு தூரதேச பயணம், ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாக்கியம் என்பது உங்களுக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள அந்த ராகுவின் பலத்தினால் எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. திடீர் பண வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. மாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் ராசி மறுவதால் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் ஒன்று வரும் உங்களுக்கு, அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஜீவனக்காரகாரன சனி பகவான் தனது ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமும் அது இருப்பதால் கடின உழைப்பும் சற்று அலைச்சலும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். அப்படின்னா நம்ம வேலையை வந்து சக்திக்கு மீறியதாக செய்வோம். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் பாராட்டுதல் கிடைப்பது என்பது உங்கள் மனதிற்கு ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு வரக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சிலர் மரைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ந்த வேலைகளில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. தொழில்துறை வியாபாரம் இவர்களுக்கு, வர்த்தகத்துறைக்கு, இதெல்லாமே இந்த வர்த்தகத்துறைக்கு சொந்தம் அப்படின்னாலே அவர் சனி பகவானுடைய தான், சனி பகவான் தான் காரகர். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராகுவும் சுக்கரனும் சுப பலன் பெற்றிருப்பதால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு இது மிகவும் ஒரு அனுகூலமாகவே நாம் பார்க்கலாம். உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். உற்பத்திக்கான அந்த அத்தியாவசியமான மூலப்பொருட்களின் விலை சென்ற மாதத்தை விட இந்த மாதம் குறைந்து உங்கள் வியாபாரத்தை பெருக்கும், லாபத்தை அதிகப்படுத்தும். சந்தையில் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளானது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உற்பத்தி பண்ணுறீங்களோ அதை விட அதிகமான தேவையே அங்கே இருக்கும். அப்போ உங்கள் லாபம் அதன் மூலமாக உயரும். புதிய முயற்சிகளில் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் அதிகரிப்புக்கு ஏற்ற மாதமாக இது இருக்கும். வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் உதவி உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிறைய ஆர்டர் கிடைக்கும். இந்த மாதம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய கடன் வசூலாகும். கலைத்துறையினர், அதாவது ரிஷபராசினர் அப்படின்னாவே அந்த கலைத்துறையினர் தான், கலைத்துறைக்கே ஆதிபத்தியமாக கொண்ட அந்த சுக்கிரன் முதல் 3 வாரங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறான். புதிய வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். மற்ற கிரகங்கள் எந்த உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லைனாலும் சுக்கரன் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் வருமானம் நீங்கள் நினைத்தபடி இருக்கும். கலைத்துறை வாய்ப்புகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து படத்தை எடுப்பதற்கு ஒரு அற்புதமான மாதம் அது. புதுசாக பூஜை போடலாம், புதிய படங்களை எடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் கடன் என்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெரிய அளவில் கடன் வாங்கி அதில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது. அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற எந்த கிரகமும் உங்களுக்கு
சாதகமாக இல்லை அப்படின்னாலும், ஆனால் சூரியன் பாருங்கள் மிகச் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் அதை நீங்கள் தாண்டி செல்ல முடியும். எவ்வளோ பேர் உங்களுக்கு மன அமைதியை கெடுத்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் அதை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில். மாணவ மாணவியர்களுக்கு பார்த்திங்கன்னா, மாசி மாதம் 18ஆம் தேதி வரை வந்து கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக சஞ்சரிக்கவில்லை. 19ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சாதகமாக மாறுகிறேன். முதல் 2 வாரம் பாடங்களில் சரியாக மனதை செலுத்த இயலாமல் போனாலும் அந்த சோம்பல் என்பது உங்களுக்கு மேலிடும், நினைவாற்றல் சற்று குறையும். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு இது அப்படியே அந்த நிலைமை மாறிவிடும். தற்போதைய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் உங்களை விட குணத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடன் சேர்வதை தவிர்த்து விடுங்கள். அது உங்களுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றத்தை கடுமையாக பாதிச்சிடும். விவசாயத்துறை, இந்த மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இல்லை. எதிர்பாராத ஒரு வருமானம் என்பது உங்களுக்கு கிடைப்பதில் தாமதமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க கால்நடைகள் பார்த்துங்க, கால்நடைகளை ஏற்கும் அதுக்கு உடல்நிலை குறைவு ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் அதன் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்து ஒரு பெரிய வருமானத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ரூபா அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதனால் அடுத்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் விவசாய பொருட்கள் நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்பு அடுத்த மாதம் இருக்குது, பார்த்துக்கலாம். பெண்மணிகள், குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக பல பெண்கள் வந்து வெளியூருக்கு சென்று வருவீங்க, அலைச்சல் திரிச்சல், வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பெண்களுக்கு ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் விரயமாகலாம், அதனால் வெளியூர் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. இந்த மாதம் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அனைவருமே பாருங்கள், உங்கள் இருக்க இடத்துலேருந்து பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ மகாலட்சுமி கோவில், அந்த மகாலட்சுமி கோவில் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் ஒரு மிக அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும். அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் அந்த மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா. ஏன்னா ரிஷபராசிக்கு சுக்கர பகவானே அதிபதி, அந்த சுக்கரனுக்கு மகாலட்சுமி அதிபதி. உங்களுக்கு வளங்களையும் நலங்களையும் இந்த மாதம் அள்ளி தரட்டும். உங்களுக்கு இந்த மாதம் அனுகூல தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் 4ஆம் தேதி 9, 13, 16, 20, 24, 26, 30, இந்த மாதம் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுக்கு இந்த தேதிகளில் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் 21ஆம் தேதி முற்பகலிருந்து 22, 23ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களில் சற்று கவனமாக கையாள வேண்டும் நீங்கள், சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு இறையருள் கூடி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.